அனைவருக்கும் வணக்கம். சங்ககால புலவர் பிசிராந்தையார் எழுதிய புறநானூற்று பாடல் இது. காய்நல் அறுத்து கவளம் கொடினே, மாநிறை வில்லதும் பன்னாட்காகும். நூறு செருவாயினும் தவித்து புக்கு உணினே, வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொடினே, கோடியாத்து நாடு பெரிது நந்தும். மெல்லியன் கிழவனாகி வைகலும், வரிசை அறியா கல்லன் சுற்றமோடு. பரிவு தவ எடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கடுமை. அதாவது, கால் காணி நிலத்தில் விழுந்த அரிசியை சோறாக்கி கவளமாக உருட்டி கொடுத்தால் அதுவே யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும். அவ்வாறு இல்லாமல் யானையே வயலில் உண்ணுமாறு விட்டுவிட்டால், பத்து காணி நிலமாக இருந்தாலும் நெற்பயிரை தின்பதை விட யானையின் காலால் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும். ஆளும் மன்னன் பேராசைக்காரனாகி அதிக அளவில் வரி விதித்து மக்களை கொடுமைப்படுத்தினால் வரி அதிகம் வராது, மக்களிடம் கசப்புணர்வும் எதிர்ப்பும் தான் அதிகமாகும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம பிரதமர் பற்றியும் ஜிஎஸ்டி வரி பற்றியும் நம்ம பிசிராந்தியாருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. நன்றி.